முதல் முதல்ல தமிழ் சினிமாவில் வந்துட்டு வெறும் பாட்டு பாடுறதுல மட்டுமே கவனம் செலுத்தி வந்திருந்த சுதிகாசன் ஏழாம் அறிவு என்ற ஒரு படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையாக புது அவதாரம் எடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. கிடைச்ச எல்லா கதாபாத்திரத்திலையும் வந்துட்டு சூப்பராக தான் இவங்க நடித்தாங்க. இருந்தாலும் இவங்களுடைய பேர் வந்துட்டு அந்தளவுக்கு தமிழக மக்கள் கிட்ட போய் சேரலங்க. இவங்க நடித்த படங்கள் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு தான் ஓடிச்சு அப்படின்றதும் உண்மையான விஷயம்தான். இதனால தான் வந்துட்டு இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் அடுத்ததான் வாய்ப்பு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடம், கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மொழியிலேருந்து தமிழ் சினிமாவில் நடிகர்கள் வந்ததுனால நடிகைகளும் வந்ததுனால இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காம போச்சுங்க. சரி ஓகே, தமிழ் தான் கைவிட்டுடுச்சு, ஹிந்தி கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி பக்கம் போனாங்க. ஹிந்திலேயே இவங்களுக்கு ரெண்டு மூணு பட வாய்ப்புகள் வந்துச்சு. அதுவும் வந்துட்டு கொஞ்சம் ஃபெயிலியரான காரணத்தினால அதுக்கப்புறமா ஹிந்தி சைட்லேருந்து மறுபடியும் தமிழ் சைடு வந்தாங்க. தமிழில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்து இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே வராத காரணத்தினால வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்திரை பக்கம் போனாங்க. ஹலோ சகோ அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கினாங்க. எப்போவுமே டிடி போன்ற தொகுப்பாணி தான் அந்த மாதிரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாங்க. ஆனால் திடீர்னு இவங்க வந்துட்டு தொகுத்து வழங்கினாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு ரசிகர்கள் கிட்ட அந்த அளவுக்கு போய் சேராத காரணத்தினால இவங்க என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது, கமலஹாசன் பொண்ணுக்கே இப்படி ஒரு நிலைமையா, எந்த பக்கம் போனாலும் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திரைப்படம் மட்டும் அல்லாமல் இந்திய திரையுலகமே பேச ஆரம்பிச்சது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது விஜய் சேதுபதி கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. அதனால இவங்க என்ன பண்ணி வந்துட்டு இருக்காங்க, தன்னுடைய முழு திறமையும் போட்டு இந்த படத்தில் வந்துட்டு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம். ஒருவேளை இந்த படத்தில் மட்டும் இவங்க வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்ததாக இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படின்றதுனால தான் வந்துட்டு இந்த படத்தில் பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு வந்துட்டு இருக்காங்களாம். ரொம்ப முக்கியமாக டேரக்டரை வந்துட்டு கொஞ்சமாக தன்னுடைய பக்கத்தில் கேமராவை கொஞ்சம் அதிகமாக காட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரிக்வஸ்ட்டும் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாங்க. இதுக்கு நடுவில் கமலஹாசன் வந்துட்டு பயங்கரமாக கடுப்புலேருந்து வந்துட்டு இருக்காராம். ஏற்கனவே வந்துட்டு இவர் அரசியலில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கும்போது முதல்ல பொண்ணை போயிட்டு ஒழுங்காக அட்ரெஸ் பண்ண சொல்லு, அதுக்கப்புறமா இங்கே வந்து நீ எங்களுக்கு கருத்து சொல்லு அப்படின்னு சொன்னதுனால சுதிகாசன் மேலே செம்ம காண்டா அந்த காரணத்தினால இவர் வந்துட்டு தற்போது சுதிகாசனுக்கு ஹெல்ப்பும் பண்ணாமல் இருந்து வந்துட்டு இருக்காராம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படவாய்ப்புகள் இல்லாத பொழுது நானும் அரசியலில் ஈடுபடுவேன், ஆனால் இப்போ முடியாது, இப்போதைக்கு நான் கற்று வந்துட்டுருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சுதிகாசன் வந்து பேடி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடன்படுத்தி தெரிந்து கொள்வதற்கு நம்ம தமிழுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.